ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார், சமீபத்திலே யமகண்டத்தை பற்றி சொல்லி இருந்தீர்கள், அதே மாதிரி ராகுகாலத்தை பற்றியும் சொல்லுங்களேன், ராகு காலத்திலே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். அவருக்கு மட்டுமல்ல, நம்மில் பலருக்குமே இந்த ராகுகாலம் குறித்த சந்தேகம் என்பது அதிகமாகவே இருக்கும். ராகு காலத்தில் எதுவுமே பண்ண வேண்டாமா, நான் இப்படியே சும்மா இருந்தால் சரிதானா, 1.5 மணி நேரம் நான் டைமை வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ராகு காலத்திலே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ராகுகால நேரம் என்று வரும்பொழுது நம்ம கௌரி பஞ்சாங்கம்னு எடுத்துட்டா கூட அதில் விஷம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துருப்பா. அதாவது, ராகுகால நேரத்திலே விஷத்தன்மை என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. விஷம்னு சொன்னால் எதுவுமே செய்யாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, மங்களகரமான விஷயங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கா ராகு காலத்தில், அவ்வளவுதான். மங்களகரமான விஷயம்னு சொன்னால் ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ராகு காலத்தில் பண்ணாதே அப்படின்னு சொல்லியிருக்கா. இதையெல்லாம் சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரமானது முழுக்க முழுக்க ராகு கேத்துக்களினுடைய ஒரு தாக்கத்தை பெற்ற நேரமாக இருக்கும். அப்போது அந்த ராகு கேத்துலாம் எது மேலெல்லாம் ஆக்ட் பண்ணுறதோ அது எல்லாவற்றையுமே செய்யலாம் அல்லவா. அதான் இப்படி புரிஞ்சுக்கலாமே, ராகு என்பவர் நிறைய நன்மைகளையும் செய்யக்கூடியவர் தான். ஒருத்தருக்கு ராகு சுக்கரனுடைய காம்பினேஷன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான், ஒரு சுக்கர திசையில் ராகு புக்தி நடக்கிறது அல்லது ராகு திசையில் சுக்கர புக்தி நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறவாள்லாம் பார்த்தோம்னா அவங்க ஷேர் மார்க்கெட்லலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவா. எளிமையாக பணம் சம்பாதிக்கின்ற வழியை இந்த ராகுவும் சுக்கரனும் கற்றுத்தருவார்கள். இப்படி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் ராகுகால டைம் வருது இல்லையா, வெள்ளிக்கிழமையில் காத்தால 10:30 அந்த ராகுகால டைமில் இவங்க தாராளமாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அன்றைய தேதியிலே இவர்கள் ராகு காலத்திலே ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க, ஒரு 1000 யூனிட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கூட அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இவங்களுக்கு லாபம்ங்கிறது கிடைத்து இவர்கள் அதனை விற்றுவிட்டு லாபத்தினை சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் ராகு காலத்தில் பண்ணலாம். ராகு என்பவர் பேராசையை தரக்கூடியவர். பேராசை மட்டுமல்ல, ரிசர்ச்சுக்கும் ராகு தான் மெயினான அதிபதி அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ரிசர்ச் கேண்டிடேட் இருக்கான்னு வச்சுப்போமே, ஒரு PhD பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட் ராகு காலத்தில் உட்காந்துண்டு தன்னுடைய ஆராய்ச்சியை தாராளமாக செய்யலாம். அவ்வாறு அவர் செய்யும் பொழுது அந்த ராகு காலத்திலே அவருடைய மூளையானது தூண்டப்படும் ராகுவினுடைய அருளாலே. எவர் ஒருவருக்கு ஜாதகத்திலே ராகு வலிமையாக இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் PhDங்கிறதையே பண்ண முடியும். ராகு புதன் காம்பினேஷனில் அவங்கெல்லாம் இருப்பார். இந்த மாதிரி ராகு புதன் காம்பினேஷனில் இருக்கிறவா புதன்கிழமையில் ராகு கால நேரத்திலே அந்த 12:30 டைமில் கூட தன்னுடைய ரிசர்ச்சில் முக்கியமான பார்ட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட்னு சொல்கிறா இல்லையா, இவா தியரட்டிக்கலாக ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதுக்கு ராகுகாலம் என்பது முழுமையாக துணை புரியும். இந்த ராகுங்கிற விஷயம் பெயர் புகழையும் பெற்றுத்தரும். அவ்வாறு புகழை நோக்கி ஒருத்தர் மூவ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதிலையும் இந்த ராகு காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஒரு சினிமா ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்த சினிமாங்கிற விஷயமே இந்த மீடியாங்கிற விஷயமே ஒரு மாயையை தரக்கூடியது தானே. இந்த மாயையிலே வெற்றி பெற வேண்டும்னு சொன்னால் அதற்கும் ராகுவினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக தேவை. ஒருத்தர் ஷூட்டிங் போகிறார் அப்படின்னு சொன்னால் கூட, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் சார்னு சொன்னால் கூட தாராளமாக நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி ராகு காலத்தில் முதல்ல நீங்கள் அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் நன்றாகவே செய்யலாம். இது உங்களுக்கு பெயரையும் புகழையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷத்தன்மையை உடைய நிறைய வியாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வியாதி அப்படிங்கிறது ஒரு லீத்தல், அதாவது ஒரு மரணத்தை நோக்கி பயணக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு வரும்பொழுது அந்த கடுமையான வியாதிக்கு மருந்து சாப்பிடுவது, அந்த கடுமையான வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் கூட அதை நீங்கள் தாராளமாக ராகு காலத்திலே செய்யலாம், அதிலே சந்தேகமே வேண்டாம்.
குறைபாடு என்பது வேறு, வியாதி என்பது வேறு. நான் குறைபாட்டுக்கு ஆப்ரேஷன் அந்த டைமில் பண்ணுங்கன்னு சொல்லலை, குறைபாட்டை பற்றி பேசவே இல்லை. நமக்கு ஒரு நோய் அப்படின்னு வந்துடுறது இல்லையா, ஏதோ ஒரு கிருமியினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக ஒரு நோயானது வந்துவிட்டது. அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் மருந்து சாப்பிடுவதற்கும் அல்லது அதற்குரிய அந்த பரிசோதனை முயற்சிகளுக்கும் இந்த ராகுகாலம் என்பது கண்டிப்பாக துணை நிற்கும். இது எப்படி தெரியுமா, விஷத்தை விஷத்தாலேயே முறிக்கிற மாதிரி தான். இது விஷக்காலமாக இருந்தாலும் அந்த விஷத்தை இந்த ராகுவினுடைய விஷமானது முறியடித்து விடும். இதை நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம், ஒரு டாக்டர் வந்து எம்டி பண்ணணும், பிஜியில் வந்து நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ் பண்ணணும்னு சொன்னால், அவருக்கு ராகு என்பவர் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே பண்ண முடியும். மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ராகுவினுடைய அனுகிரகம் என்பது பரிபூரணமாக தேவை. இந்த மாதிரி கெமிக்கல் ஓரியன்டான ஒரு ஆராய்ச்சிகளை செய்வதற்கும் சரி, ராகு மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், ஏதோ ஒரு விஷயம் ஆனால் அது வந்து நிறைய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நேர்மையற்ற வழியிலே, நேர்மையற்றன்னு சொன்னால் நான் வந்து அங்கே வந்து இல்லீகல் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதே நேரத்திலே இதை நேரான பாதையிலே சென்று நாம் செயல்பட்டால் அதிலே வெற்றி பெற முடியாது. அல்ல ஜிக்ஸாக் மெத்தட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சமயோஜித புத்தியுடன் கூடிய போய்மையும் வாய்மை எடுத்துன்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி அந்த நல்லதை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய பொய்யை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு ராகுகாலம் என்பது முழுமையாக துணை நிற்கும். ஆக ராகுகாலத்திலே மங்களகரமான விஷயங்களை தவிர்த்து, மங்களகரமான விஷயங்கள்னு சொன்னால் ஒரு திருமண வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணக்கூடாது, ஒரு கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணக்கூடாது. அது இல்லாமல் மற்ற நாம் இப்போ ஏற்கனவே எக்ஸாம்பிளாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த ராகுவாக இருக்கக்கூடிய ராகு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த கலியுகத்தை பொறுத்தவரை, இந்த கலியுகத்திலே பிரதானமாக ஆக்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த யுக தர்மத்தின்படி அது ராகுதான். ஆக இந்த யுகத்திற்கு தேவையான இந்த லௌகீகமான விஷயங்களை நாம் பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் ராகு காலத்திலே முயற்சிக்கலாம், இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.